ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஓரியோ பால், சாக்லேட் பால், என்ன வேணால் சொல்லலாம். அது ரொம்பவே ஈஸியான ரெசிபி, டக்குன்னு செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ரெண்டு நான் ஓரியோ பிஸ்கெட் பேக்கெட் எடுத்திருக்கேன். இதை நம்ம இப்போ பிரித்து பிஸ்கெட் தனியாக க்ரீம் தனியாக பிரித்து எடுத்துடலாம். பாருங்கள், பிஸ்கெட் தனியாக க்ரீம் தனியாக பிரித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ பிஸ்கெட்டை மட்டும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப மையாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் குற குறப்பாக இருந்தாலும் ஓகே தான். இதில் நான் இப்போ 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். வெண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம பிஸ்கெட்டோட கலந்து எடுத்துக்கலாம். வெண்ணெய் சேர்க்காமையும் செய்யலாம், ஆனால் வெண்ணெய் சேர்த்தோன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். அதுக்காக தான் இப்போ பாருங்கள், நல்லா வெண்ணெய் சேர்த்து கலந்து எடுத்துட்டோம். இப்போ நான் பால் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இல்லை 3 டேபிள் ஸ்பூன் பால், கொஞ்சமாக பால் இருந்தாலே போதும் இந்த பிஸ்கெட் எல்லாம் நல்லா சேர்ந்து வரதுக்காக. அந்த பால் சேர்த்து நம்ம இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம ரொம்ப பால் சேர்த்துட்டோம்னால தண்ணி ஆயிரும், அதனால் கொஞ்சமாக அளவாக சேர்த்துக்கோங்க. பாருங்க, நம்ம பால் சேர்த்து நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா இந்த பதத்துக்கு வந்தோடனே நம்ம இதை ஓரமாக எடுத்து வச்சிடலாம். க்ரீம் இருக்குல்ல, இப்போ க்ரீமில் நம்ம கொஞ்சமாக பால் சேர்த்து அதே மாதிரி நம்ம நல்ல பேஸ்ட் பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த க்ரீமையும் அப்புறம் அந்த பிஸ்கெட்டையும் நல்லா பால் மாதிரி நம்ம உருட்டி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா திக்கான பதத்துக்கு நம்ம க்ரீமை எல்லாத்தையும் நல்லா உருட்டி எடுத்துக்கணும். க்ரீமில் நிறைய நம்ம பால் சேர்த்துட்டோம்னா இந்த மாதிரி நம்ம பிடிக்க முடியாது, அதனால் கம்மி பாலாக சேர்த்து இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி குட்டி குட்டியாக நான் உருட்டி எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி நம்ம இப்போ பிஸ்கெட்டையும் நம்ம உருட்டி எடுத்துடலாம். பிஸ்கெட்டை நல்லா உருட்டினதுக்கப்புறமா இந்த மாதிரி தட்டையாக பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம க்ரீமை உருட்டி வச்சுருந்தோம்ல, அதை நம்ம இதுக்கு நடுவில் வைக்க போகிறோம். அதுக்காக இந்த மாதிரி கொஞ்சம் தட்டையாக பண்ணிவிட்டு நம்ம ஒயிட் கலர் க்ரீம் பால்ஸை உள்ளே நம்ம வச்சுட்டு ஃபுல்லாக உருண்டை பிடிச்சிட்டோம்னா நமக்கு சாக்லேட் ஓரியோ பால் ரெடி ஆயிரும். ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். நம்ம பிஸ்கெட்டாக சாப்பிட்றத விட இந்த மாதிரி நம்ம ஈஸியாக செஞ்சு சாப்பிடலாம், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஓரியோ பால்ஸை இன்னும் கூட நம்ம டேஸ்டியாக மாற்றணும்னா ஒயிட் சாக்லேட், டார்க் சாக்லேட், மில்க் சாக்லேட் எல்லாம் நம்ம மெல்ட் பண்ணி மேலே சேர்த்து சாப்பிட்டோம்னா இன்னும் கூட அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நம்ம குழந்தைங்களுக்குலாம் பிஸ்கெட்டாக கொடுத்து சாப்பிட்றத விட இந்த மாதிரி நம்ம பண்ணி சாப்பிட்டோம்னா கேக் மாதிரியே இருக்கும், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த ஓரியோ பால்ஸை பேக் பண்ணணும்னு அவசியமே இல்லை, கேக் மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டியாக நான் டூத் பேக் வச்சுக்கிறேன். நம்ம குழந்தைங்கிட்டலாம் இந்த மாதிரி கொடுத்தோன்னா அழகாக சாப்பிடுவாங்க, லாலிபாப் மாதிரியே இருக்கும் பார்க்க. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெறும் சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் இருந்தாலே போதும், நம்ம பிஸ்கெட் வாங்கி அழகாக நம்ம பண்ணி சாப்பிடலாம். அதுவும் ஓரியோ பிஸ்கெட் சொல்லவா வேணும், நமக்கு நார்மலாக சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டோன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். பாருங்கள், நான் கட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம மாதிரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.